ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி நம்ம வடவம் துவையல் தாங்க செய்ய போகிறோம். வடவம்னா இதுதான் வடவம். வடவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து. இதில் நம்ம விளக்கெண்ணெய் போட்டு தான் நாங்கள் பிடிப்போம். சின்ன வெங்காயத்தில் தான் செய்வோம். ரொம்ப வருஷத்துக்கு போட்டு நம்ம நிறையா ஒரு அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் ஒரு பானை ஃபுல்லாக வச்சுப்பாங்க. இப்போல்லாம் நான் வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவு போடுவேன். என் பொண்ணு கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் வச்சுப்பேன். வடவம் பாருங்க, நல்லா வாசனையாக மனமாக இருக்கும். எடுக்கும்போதே அப்படியே விளக்கெண்ணெய் வாசனை அப்படி அடிக்கும். அந்த பாட்டிலை திறந்தீங்கனாலே அந்த மனம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. இதில் மிளகு, இதில் ஜீரகம், வெந்தயம், கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, இதில் வந்து சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கோம். விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம். பூண்டு இடித்து போடுவோம். அதேமாதிரி வெந்தயமும் ஊற வச்சு போடுவோம். உளுத்தம் பருப்பு ஊற வச்சு ஒன்று ரெண்டுமா அரைச்சி போடுவோம். இது வந்து நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணுவோம். நிறைய கீரை வகைகள் தாளிப்புக்கும், ரசத்துக்கு, சாம்பாருக்கு, எல்லாத்துக்குமே தாளிக்கலாம். இதை துவையல் அரைப்போம் பாருங்கள், அப்படியே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நாக்கு பிடிக்காதவங்க, டேஸ்ட் இல்லை தெரியாதவங்க, ஃபீவராக இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வடவு துவையல் அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த வடவு துவையல் தான் செய்ய போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, வடகம், காஞ்ச மிளகாய் ஒரு நாலு, கருவேப்பிலை வந்து சும்மா ஒரு ரெண்டு கொத்து, எவ்வளோ எடுத்து வச்சு முடியுமோ ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். நிறைய போட்டால் கருவேப்பிலை துவையலாகிடும். இதிலே கருவேப்பிலை நிறைய இருக்குது, நம்ம கட் பண்ணி காய வச்சு போட்டிருக்கோம். சும்மா ஒரு 10 கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன். புளி, தேவையான அளவு புளி, டேஸ்ட் கொடுக்கறதுக்கு புளி. அப்புறம் கல்லுப்பு, உப்பு இதிலே நம்ம போட்டு தான் பிசைஞ்சிருக்கோம். மஞ்சத்தூள் உப்புலாம் இருந்தாலும் கல்லுப்பும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும் நம்ம டேஸ்ட்டுக்கு. அப்புறம் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு வந்து நீங்கள் எந்த உளுத்தம்பருப்பு வேணாலும் வச்சுக்கலாம். வெள்ளை உளுத்தம்பருப்பு வச்சுக்கலாம். கருப்பு உளுத்தம்பருப்பு ரொம்ப பெனிஃபிட்டு, ஃபைபர் நிறைஞ்சதுன்றதால நான் கருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம அரைக்க வேண்டியது தான், அவ்வளோதாங்க. ஒரு தாளிப்பு கிளிப்பு எதுவுமே கிடையாது. இதுவே ஒரு தாளிப்பு பொருள் தான், அதனால் இது தாளிப்பே கிடையாது. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நான் செய்கிற மெத்தடை நல்லா கவனித்து இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு ரசம் வச்சு இந்த துவையல் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தயிர் சாத்து விட்டு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ரொம்ப நம்ம வாய்க்கு வந்து டேஸ்ட்டே இல்லாதப்ப ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம வடவத்தை வயல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வடவத்தை முதல்ல பொறிச்சுக்கணுங்க. நல்லா பொரியணும். பொரியலைன்னா கசக்கும். பொரிய விடணும். தீயவும் கூடாது, பொரியாமல் இருக்கவும் கூடாது. வாங்க பார்க்கலாம். இதில் வந்து நான் ஒரு உருண்டை எடுத்து உளுத்து விட்டுக்கிட்டேன். இன்னொரு உருண்டையும் எடுத்து உளுத்து விட்டுக்கினேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா பொரியணும். பச்சையாக இருக்கக்கூடாது, பொரிஞ்சால் தான் கசப்பு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு 4 காஞ்ச மிளகா, நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். புளி, நமக்கு புளிப்புக்கு தேவையான அளவுக்கு புளி போட்டுக்கலாம். புளி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் புளியும் இந்த காரம் எல்லாம் கசப்பு எல்லாம் கலந்துருக்கு பாருங்கள். வெந்தயம், ஜீரகம் எல்லாம் கலந்துருக்கு. அதனால் நம்ம புளியும் போட்டுக்கணும். எல்லா பொரியுது பார்த்தீங்களா, நல்லா படப்படம் பொரியுது. நல்லா வறுபட்டோடனே இதில் உளுத்தம்பருப்பையும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, நம்ம எவ்வளோ பேர் இருக்குமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இது நல்லா வறுபட்டுட்டோம். இந்த ஹீட்லேயே ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லா வறுபட்டுட்டோம். தீயக்கூடாது, தீஞ்சிட்டா டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஹீட்லேயே பொரியட்டோம். அது நல்லா வறுபட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது தீயவும் கூடாது, வறுபடணும். கலர் வந்து மாறக்கூடாது, சேஞ்ச் ஆகக்கூடாது. ரொம்ப நல்லாயிருக்குங்க. செஞ்சு பாருங்கள். வடவத்தோல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்தே செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு எங்கள் வீட்டில் கொடுத்து எல்லாருக்குமே, பழைய ஆட்கள் எல்லாருக்கும் வடம் ரொம்ப பிடிக்கும். இதில் விளக்கெண்ணெய் வேற கலந்துருக்கிறதால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெய்ய காலத்தில் இந்த விளக்கெண்ணெய் சேர்றதால நம்ம உடம்புக்கும் குளிர்ச்சி. கொஞ்சம் ஆறணும்னு நம்ம அரைச்சிட வேண்டியது தான். வடவு துவையல் ரெடி ஆகிடுங்க. பார்க்கவே எம்மியாக இருக்கா? துவையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இல்லை, வடவம் வந்து லட்சுமி டாக்டருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.